தயாகரன் சினி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்துள்ள ரியா படம், தம்பி விஜய் முரளி சொன்னது போல் எளிமையாக ஷார்ட் பீரியடில் ஒரு பட்ஜெட் படத்தை எப்படி எடுக்கணுமோ அதை பண்ணியிருக்காங்க. தம்பி சிவம் சீனிவாசனுடைய மகன் பண்ணி கார்த்திக் செல்வம், அவர் கார்த்திக் சிவம் திரைக்கதை ஏற்றுக்கொடுத்தாரு, பன்னீர்செல்வம் தயாரித்திருக்காரு. ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்து அருமை தம்பி பாண்டியராஜன் அதில் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல காமெடி ஹீரோ. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்கும். படத்தை சிக்கனமாக எடுக்கணும், சிறப்பாக எடுக்கணும். இந்த காலம் ரொம்ப முன்னேறி போச்சு. எவ்வளோ செலவு பண்ணுறோன்றதை விட எவ்வளோ செலவுகளை குறைச்சி அந்த செலவுகளால் படத்தில் இருக்கா மாதிரி பண்ணணும். நீண்ட நாட்கள் வியாபாரம் ஆகணும் படம். ஆக இந்த படம் கொஞ்சம் சிரமப்பட்டு அவங்க ரிலீஸ் பண்ணணும். எடுக்கிறது பெருசில்ல, படத்தை ரிலீஸ் பண்ணணும். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் திருவள்ளூர் போனோம், முரளி நம்மளை போட்டு வம்பு பண்ணி என்ன பாக்யராஜ் சார் எல்லாரையுமே காலை நேரம் கொஞ்சம் அதிகமான வேலை உள்ள நேரம், மாலைனா ஃப்ரீயாகிடும். அதனால் நேற்று ஒரு படத்தில் ஆக்ட் பண்ண கூப்பிட்டாங்க, ரைட்டு ஒத்துக்கிட்டேன். நேற்று ஆக்ட் பண்ணி இன்றைக்கி நான் 12 மணிக்கு மேலே வர்றேன், கொஞ்சம் பார்த்து தள்ளிவிங்கன்னா அவரை ஒத்துக்கிட்டார் டேரக்டர். அதனால் இங்கே என் தம்பி சிவம் சீனிவாசனுடைய மகனையும் டைரக்டரையும் வாழ்த்தி என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய பாக்யராஜ் அவர்கள், நம்முடைய சகோதரர்கள் செந்தில், நடிகர் செந்தில், டைரக்டர் செந்தில், டைரக்டர் செந்தில் என் படம் 2 படம் டைரக்ட் பண்ணவர், 3 படம் பண்ணாரா, ஒரு படத்தை நான் மறந்துட்டேன். சிவம் சீனிவாசன் சின்ன திரையில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எல்லோருக்கும் உடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். படம் சின்னதாக பெருசான்றதே பெருசு இல்லை, படம் எப்படி எடுக்கிறாங்க அது எப்படி ஓடுது. பெரிய படங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு, ஆனால் சின்ன படங்கள்லாம் பெருசாக வந்துருக்கு. அந்த மாதிரி இந்த முயற்சியும் பெரிய முயற்சியாகி பெரிய வெற்றி பெறணும். எனக்கு சின்ன ப்ரொடியூசர்லாம் ஜெயிக்கணும், பெரிய ப்ரொடியூசர் எப்படியாவது அவங்க போட்ட பணத்தை எடுத்துருவாங்க. சின்ன ப்ரொடியூசர் போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும், அப்படி எடுத்தால் அவங்க மறுபடியும் படம் ஆரம்பிப்பாங்க. படம் ஆரம்பித்தா தொழிலாளியிலேருந்து டெக்னீஷியன்லேருந்து புது நடிகர்லேருந்து வேலை வாய்ப்பு. இந்த அக்கறையில் தான் நான் சின்ன படங்கள் ஜெயிக்கணும்னு வாழ்த்துறது மட்டும் இல்லை, இறைவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ரியா வெற்றி பெற இந்த டீம், நல்ல இளைஞர் டீம், மேலும் மேலும் படம் பண்ணுங்களும் எடுக்க என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே தலைமை தாங்கி வைக்கும் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, யாக்குவார் தங்கம் அவர்களே, நடிகர் டைரக்டர் செந்தில்நாதன் அவர்களே, சிவன் சீனிவாசன் அவர்களே, குமரேசன் அவர்களே, டைரக்டர் கார்த்திக் அவர்களே, மற்றும் இங்கு வந்திருக்கும் நண்பர்களே, மீடியா பத்திரிகை நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பார்த்த நல்லா இருந்துச்சு, நான் ஏகப்பட்டது பேசிட்டேன், அதனால இப்போ எல்லா இதுலையும் பேசிட்டேன், இன்னும் ரூமில் கூட பேட்டி கொடுத்து வந்தேன். அதனால் இந்த படம் எட்டு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நான் 8 மணிலேருந்து ஷூட்டிங்கு பம்மல் நடக்கு, பாபி சிமா படம், அதுக்காக உங்களிடம் இந்த படம் வாழ்த்துக்கள் வணக்கம். அப்புறம் இப்போ வந்து பேசிட்டு போன கே ராஜன் சார், அவருக்கு அவர் என்னுடைய தயாரிப்பாளர். அப்புறம் நடிகர் செந்தில், என்னுடைய முதல் படத்துலேருந்து ஒரு 20-25 படத்துக்கு மேலே என்னுடைய இயக்கத்தில் அவர் நடிச்சிருக்காரு. இயக்குனர் கார்த்திக் சிவன் சார், அப்புறம் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் சிவன் சீனிவாசன் சார், குமரேசன் சார், கில்டு தயாரி கில்டுடைய தலைவர் ஜாக்வார் தங்கம் என் இனிய நண்பர். என் இயக்கத்தில் அவரும் வந்து
ஒரு பெரிய வில்லனாக நடித்தார் சமீபத்தில். வந்திருக்கும் பத்திரிகைக்காரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாரிப்பாளர் என் பன்னீர்செல்வத்தை மறந்துட்டல, அவர் எப்பவுமே என் மனசில் இருப்பார். நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி சாலிகிராமத்தில் இந்த படத்தை பார்த்தேன். படத்தை பார்க்கும் பிகினிங் வந்து எனக்கு கொஞ்சம் என்ன அப்படின்ற மாதிரி இருந்தது, இன்டர்வல் இருக்கும் அப்படியே இருந்தது. ஆனால் இன்டர்வலுக்கு மேலே அது வந்து பாக்யராஜ் சாருடைய அவரை பார்த்து தான் நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே என்ன அப்படின்னு கற்றுப்பாங்க. அந்த மாதிரி இன்டர்வலுக்கு மேலே இந்த படம் வந்து அவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு அழகாக, ஒவ்வொரு முடிச்சும் அழகாக, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னென்னலாம் பண்ணி என்னென்ன கேள்விகள் என்ன க்வெஸ்சன் மார்க் இருந்ததோ அது எல்லாம் அப்படியே செகண்ட் ஹாஃபில் அவுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து உண்மையாகவே, நானும் ஒரு 40 வருஷமாக இந்த சினிமாவில் இருக்கிறேன், நிறைய படங்களை இயக்கியிருக்கிறோம், ஒரு 30-35 படங்களை இயக்கியிருக்கிறோம். அந்த அளவுக்கு எனக்கு படம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும், அவ்வளோ பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ செகண்ட் ஆஃப் மேலே அந்த கிளைமேக்ஸ் வந்து எனக்கு இப்போ சொல்லணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு புரிஞ்சு சொன்னார், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்து அந்த அளவுக்கு இருந்தது படம், அவ்வளோ நல்ல படம். இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்னொரு 10 நாளில் ரிலீஸ் நான் வந்தோன்னா தான் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டேன், எப்போங்க படம் ரிலீஸ்னா இந்த மாதிரி 10 நாளில். அதே மாதிரி நடித்தவங்களும் பாண்டியராஜ் சார், குமரேசன் சார், அப்புறம் இவர் பண்ணியிருந்தார் பேர் எனக்கு ஐயாபுரி சார், எல்லாரும் அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடையும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், இது வரைக்கும் நான் பாக்யராஜ் சார்கிட்ட கூட சொன்னதில்லை, நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது. நாங்கள் ஒன்றா தான் அந்த இயக்குனர் சங்க எலெக்ஷன்லலாம் இருந்தோம். ஆனால் இந்த மேடையில் என்னன்னு தெரில, அவரை பார்க்கும்போது இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. நான் வந்து பேசிக்காக வந்து நான் வந்து டைரக்டர் எஸ்ஏ சந்திரசேகர் சார்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஒரு 20-30 படத்துக்கு உதவி இயக்குனராக இருந்துட்டு தான் நான் முதல் படம் டைரக்ஷன் பண்ணேன், பூந்தோட்ட காவல்காரன். ஆனால் அந்த சந்திரசேகர் சார்கிட்ட நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் சிகப்பு மனிதன் ஒரு படம், ரஜினி சாரும் சார் பாக்யராஜ் சாரும் தான் பண்ணாங்க. அதில் பாக்யராஜ் சார் வந்து பாண்டியராஜன் சார் வாங்க சார் மேடைக்கு வாங்க, அதில் வந்து பாக்யராஜ் சாரை வந்து டைரக்ஷன் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிது. டைரக்ஷன்னா நான் இப்போ இது பண்ணல, அவர் தான் சொன்னார் இங்கே கேமரா வச்சுக்கோங்க இப்படி கேமரா வச்சுக்கோங்கன்னு. அது அந்த வாய்ப்பில் தான் அந்த பாக்யராஜ் சாரோட அந்த ஷூட்டிங் அந்த நாளில் தான் நிறைய விஷயங்களை நானே கற்றுக்கிட்டேன். அதனால் அவர்கிட்ட நான் வேலை செய்யாமே அவர் எனக்கு குரு தான். நான் முதல் படம் நான் பூந்தோட்ட காவல்காரன், எனக்கு 175 நாள் சில்லூர் ஜிப்டி போச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து சந்திரசேகர் சார். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வேலையே பார்க்காம என் குரு பாக்யராஜ் சார் தான். நான் நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்டது தான் நான் வந்து அந்த முதல் படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம். அதுக்கப்புறம் நான் ஒரு 30 படம் பண்ணியிருக்கேன்னா அது எல்லாமே பாக்யராஜ் சாருடைய அப்போ அந்த ஷூட்டிங் நாளில் அந்த ஒரு 10-15 நாளில் அவர் ஒரு நாளும் யோசிக்கிறது சொல்கிறது, அவர் கேமரா இப்போ இங்கே வைக்கணும், எதுக்காக வைக்கணும், ஏன் வைக்கணும், ஏன் இந்த டைலாக் எதுக்காக இப்படி அப்படிலாம் நிறைய விஷயங்களை நான் வந்து அவர்கிட்ட உதவியாளராக இல்லையே தவிர, ஆனால் மானசீகமான எனக்கு குரு வந்து பாக்யராஜ் சார் தான். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்களில் நிறையில கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டதுனால தான் நான் இன்றைக்கி வந்து இயக்குனர் அப்படின்ற எனக்கு வந்து அந்த இது இருக்கிறதே பாக்யராஜ் சார். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஜாம்பவான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து. அவர் வந்து சிறந்த, அதாவது இந்தியாவிலே சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படி ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு, இங்கே உட்காந்து இந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறாருனாலே அது பெரிய விஷயம்.
கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு தரமான படம். இந்த 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 படத்தினுடைய கதை, இந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் சிவன் சீனிவாசனும் நல்லா அது அவர் பெரிய நடிகர், அவரை போய் நான் வந்து நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதே வந்து தவறு தான், நல்லா இது பண்ணி. அதே மாதிரி இவருடைய மகன் தான் கார்த்திக் சிவன், அவ்வளோ நல்லா அதாவது அவரும் நடிச்சிருக்காரு. எதிர்காலத்தில் பாருங்கள், அவர் பெரிய ஹீரோ அந்த டைரக்டராக அவரும் வந்து பாக்யராஜ் சார், பாண்டியராஜன் சார் மாதிரிலாம் அவரும் வருவார். அந்தளவுக்கு அவர்கிட்ட திறமை இருக்குது, கண்டிப்பாக வருவார். அதே மாதிரி தயாரிப்பாளர், தயாரிப்பாளர் மட்டும் இல்லை அவரும் நடிகர் தான், அவரும் அதில் யதார்த்தமாக நடிச்சிருக்கார். அது ஒரு நடிகன் மாதிரியே அவர் வந்து நடிக்கலை, ரொம்ப யதார்த்தமாக கேஷ்ஃபுல்லாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி மியூசிக்கு, எடிட்டிங்கு எல்லாமே நல்லா இருந்தது. படமே வந்து அவ்வளவு நல்ல படம். இது வந்து எப்போ வெளியே வர்றோம், எப்படி ஹிட் ஆகும்னு தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் இந்த டீமை நான் வந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். பாக்யராஜ் சார் வேறு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு, வாழ்த்தி விடைபெறுகிறேன். தயாகரன் சினி ப்ரொடக்ஷன்ஸ் மூலமா நாங்கள் முதல் படத்தை தயாரிச்சிருக்கோம், கார்த்திக் சீனிவாசன் இயக்கத்தில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பாண்டியராஜன் சார் வந்து இயக்குனர், அதாவது எங்கள் இயக்குனருக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் கொடுத்து இந்த படத்தை இயக்க வச்சுருக்காருன்னு சொல்லலாம். அதனால் பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு தான் மெயினாக எங்களுக்கு நாங்கள் முதல் நன்றி சொல்லணும். நான் ஏன்னா இந்த நேரத்தை நான் எடுத்துக்கவே கூடாது, ஏன்னா பாக்யராஜ் சார் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு வாரமாக நாங்கள் போராடிட்டுருக்குறோம். சாரை வந்து நேராக மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நேற்று தான் கிடச்சிது. ரொம்ப வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அவருக்கு ஃபங்க்ஷன் இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு டைரக்டருக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க, நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ராஜன் சார், ஜாகவர் தங்கண்ணன், செந்தில் நாதன் சார், நம்ம நடிகர் செந்தில் அண்ணன், சிவன் சீனிவாசன் சார், குமரேசண்ண, எல்லாத்துக்கும் நான் வந்து தனித்தனியாக நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாரும் இந்த படத்துக்காக ரொம்ப எங்களை வாழ்த்துறக்கும், அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறக்கும் கடமைப்பட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். எங்களோட டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார் பாக்யராஜ் சாரோட டைமை நான் எடுத்துக்க விரும்பலை, அதனால் எங்களோட ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் அனைவருக்கும் மிக்க நன்றி. முக்கியமாக சாருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம், மிக்க நன்றி.